வணக்கம், தினகரன் பேசுகிறேன். கல்விக்கடன் ரத்து, அது அப்சல்யூட்லி ஒரு பிராக்டிக்கலான செய்தி அல்ல. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோதும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இந்த 10 ஆண்டு காலம் இருக்கும்போதும் சரி, தலித் பிரிவினருக்கு, அதாவது இங்கே டொமஸ்டிக் எஜுகேஷ்னல் லோன்ஸு 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது முற்றிலுமாக அடியேன் அறிந்த ஒன்று. அதே போல் ஓவர்சீஸ் லோன்ஸ், அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு சில கொலேட்ரல் கொடுத்து லோன் வாங்கியவர்கள் அந்த 2 ஆண்டுகள் ஒரு ஹாலிடே பீரியட் என்று தருகிறார்கள். அதற்கு ரீபேமெண்ட் செய்யும் பொழுது இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் நேஷ்னலைஸ் பேங்க்கில் போகிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்தது. முன்னால் இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் பிஜேபியில் நான் சொல்கிறது, நிர்மலா சீதாராமனுக்கு முன்னாடி இருந்தவர் காலமாகிவிட்டார். அவர் அந்த சப்சிடியை முறைப்படி அனைவருக்குமே கொடுத்தார். ஓவர்சீஸ் அவைல் பண்ணவங்க எல்லாமே அந்த சப்சிடைஸ்டு அமௌண்ட்டை த்ரூ நேஷ்னலைஸ் பேங்க்கில் வாங்கியிருக்கின்றார்கள். என்னை தனி மனிதனாக இதை நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பொலிட்டிக்கல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு லோன்ஸு, டொமஸ்டிக் எஜுகேஷ்னல் லோன்ஸ் என்று சொல்லுகிறோம், அந்த டொமஸ்டிக் எஜுகேஷ்னல் லோன்ஸே ஒரு மாணவர் குறைந்தது 5-10 லட்சம் வரை கூட வாங்குகின்றார்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும் பொழுது. அப்ராட் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை, குறைந்தபட்சம் 20-40 லட்சம் வரை செலவாகின்றது. என்னுடைய நண்பரின் மகன் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியா செல்லும் பொழுது ஐஓபி மூலமாக 40 லட்சம் ரூபாய் நாங்கள் கடன் வாங்கினோம். இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். 2 முக்கியமான விஷயங்களை நான் இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டரை, ஐ அப்ரிஷியேட் அவர் பிரைம் மினிஸ்டர். ஒன்று, இந்த ஹவுசிங் லோன் சப்சிடி முறையாக 2,87,000 ரூபாய் முறையாக அனைவருக்குமே வழங்கப்பட்டுள்ளது. யார் அப்ளை பண்ணுறாங்களோ, வீடு இல்லாதவர்கள் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் உண்டு. அது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் மூலமாக மட்டுமல்ல, நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் மூலமாக கூட அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் அப்ளை பண்ணோம்னா நோ ப்ராசஸிங், நோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், ப்ளஸ் இந்த 2.87 லேக்ஸ் சப்சிடியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு இன்ப அதிர்ச்சி கூட இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்னும் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தரலாமா என்ற ப்ராசஸ் மத்திய அரசினால் செய்யப்பட்டு வருகிறது. அது எலெக்ஷன்ஸ்க்காக பண்ணுறாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அது போன்ற ஒரு தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதியார் சொன்னாரே, அது போன்ற நிகழ்வுகள் வந்தார் எல்லாருமே வீடை வாங்குவான்ற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும். இது என்னுடைய மனதிலே தோன்றியதை அவ்வப்பொழுது, இது நம்முடைய திருவிக்கா உயர்நிலைப்பள்ளி, இப்பொழுது மேல்நிலைப்பள்ளி, அந்த மாணவர்கள் மத்தியிலே நான் பேசும்பொழுது மிகவும் உற்சாகம் அடைகிறேன். எனது நெஞ்சார்ந்த ஒரு பேச்சா அது இருக்குமே ஒழிய உதட்டளவு பேச்சு இருக்காது என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.